விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். கன்னியாகுமரியில் விடிய விடிய பெய்த கனமழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விவரங்களை செய்தியாளர் சுமனிடம் கேட்கலாம். சுமன், தற்போதும் அந்த கனமழை தொடர்கிறதா, கடல் சீற்றத்துடன் இருக்கிறதா, என்ன விவரம்? விக்னேஷ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே வந்து வெப்பம் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதோடு மீன்நிலைகளும் வறண்டே காணப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை முதல் கன்னியாகுமரி மாவட்டம் கடலோர பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு முதல் வந்து கனமழை கொட்டி தீர்த்தது. கடலோர பகுதிகளான குளச்சல், முட்டம், மண்டைக்காடு சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மழையின் காரணமாக அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 4000 மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக துறைமுகங்களை நிறுத்திவிட்டனர். தற்போது வந்து மழை ஓய்ந்த நிலையில் கடல் சீற்றம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. தங்கள் படகுகளை தங்களுடைய ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தும் பணியில் தற்போது மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுமன். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.